சார் வணக்கம் சார். இப்போ வந்து லாலா இட்லி கடை நாடகம் பார்த்துருந்தீங்க, அதில் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ஃபுல்லாக. சார் மாங்கனி திருவிழா பொறுத்த வரைக்கும் சார் ஒரு மாதம் நடக்குது சார். இந்த ஒரு மாதத்தில் வந்து ஏராளமாக நிகழ்ச்சிகள் சார், நாடகம், ஆர்கெஸ்ட்ரா, இப்படி பரதநாட்டியம், இப்படி ஏராளமாக நிகழ்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் லாலா இட்லி கடை நாடகம், இந்த நாடகத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான நல்ல கருத்தை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இந்த படி நடித்த குணசேகராக இருக்கட்டும், இவர் நந்தகுமாராக இருக்கட்டும், செல்வமணியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப காலமாக நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறவங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிக பெரிய நாடக சபாவில் அவங்களாம் நடித்து பேர் வாங்கினவங்க. அவங்க காரைக்கல் நம்மூருங்கிறனால இந்த நாடகத்தை நடிக்கிறாங்க. நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காரைக்காலில் மாங்கனி திருவிழா இருக்கிறவங்களாம் கடைசி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கவனிப்பாங்க. கண்ணாமலான்னு பேசிட்டு போட முடியாது, நாடகத்தையும் கண்ணாமலை டயலாக் செஞ்சுட்டும் போட முடியாது, கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் இங்கே இருக்கிறாங்க. அதனால் இந்த நாடகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தவறு செய்தவங்க உணரணும். ஒரு இது அதில் இந்த நாடகத்தை பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் சொல்லிட்டு அம்பகுரத்துலேருந்து அந்த துப்பகரம் நடித்தார், பார்த்துருப்பீங்க. ஆமாம், ரொம்ப அருமையாக நடித்தார் அவர். அந்த நாடகத்தை பார்த்தீங்கன்னா அவர் சில கருத்து சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது குப்பகரம் சாதாரண கிடையாது, நீங்கள் வந்து கொரோனா காலத்துலலாம் எல்லோரும் வீட்டில் எல்லாம் நிம்மதியாக இருந்தீங்க, நாங்கள் தான் அங்கேயும் குப்பையாக இல்லையே எல்லாம் க்ளீன் பண்ணி இன்றைக்கி வந்து இன்றைக்கி நல்லா இருக்கிறது காரணமே நாங்கள் தான், எங்களை எங்கள் எங்களை ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாதீங்கன்னு அந்த டைலாக் வரும். அது வந்து ரீச் ஆகணும். ஏன்னா எல்லா கிராமங்களும் குப்பாடுறவங்களை பார்த்தா நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், அது வரக்கூடாங்கிறதுக்கு அந்த டைலாக் பேசினா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம், அந்த சீன் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த வார்த்தை வந்து எல்லா குப்பாடுறவங்களா அவங்க சாதாரண தானே நினைக்காம, கொரோனா காலத்தில் நீ எல்லாம் வீட்டில் இருந்த எல்லாம் இருந்தீங்க, ஆனால் நாங்கள் இல்லை, நாங்கள் க்ளீன் பண்ண பிறகு தான் இந்த ஊர் நல்லா இருந்துச்சு, ஆனால் எங்களை தான் நீங்கள் மதிக்கணுங்கிற மாதிரி அந்த வார்த்தை சொன்னது ரொம்ப பிடிச்சிருச்சு சார். அவர் குணசேகரனை பொறுத்த வரைக்கும் எல்ஐசியில் ஒரு ஏஜெண்ட், அவர் கவர்மெண்ட் வேலை செய்கிறாரு. அவர் எப்படின்னு கேட்டால் அவர் வந்து வில்லனையும் சூப்பராக அடிப்பார், அதேமாரி இந்த நகைச்சுவை ரொம்ப அருமையாக பண்ணுவார், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதையும் பார்க்கணும் பார்த்தா நான் அந்த நகைச்சுவையை நான் பார்க்க முடியல, லேட்டாக வந்துட்டேன். ஆமாம், எல்லா நிகழ்ச்சியிலும் வந்துடுவேன், டெய்லி இங்கே எல்லா நிகழ்ச்சியும் வந்துடுவேன். ஐயோ, நம்ம செல்வமணி சொல்லணும், செல்வமணி ஒரு அருமையான நடிகருங்க அவர். அவர் ஏற்கனவே இந்த காரைக்கால் இந்திய அவார்டு பாங்கின சூசராஜிக்கிட்ட தான் ஆரம்பத்தில் நாடகம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் அவரும் வந்து அந்த வக்கீல் தொழில்ங்கிறத ரொம்ப அருமையாக, அது டைலக்டாக, அதாவது டைலாக் மீன்ஸ்னா அந்த நகைச்சுவையோட என் மக்கள் ரசிக்கிற அளவுக்கு அந்த டைலாக்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மக்கள் யாரும் போர் அடிக்காமல் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். அவர் அதான் அவர் தான் இவர் குணசேகரன் பேர். அதான் அவர் நல்லா வில்லனும் அருமையாக பண்ணுவார், அதுமாரி இதையும் நகைச்சுவை ரொம்ப அருமையாக பண்ணுவார். அவரும் பல நாடகங்கள் நடித்தவங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக போனவங்க அவங்க. ஆமாம், இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக லைவ் பண்ணியிருக்கேன் சார். நம்ம ஆக்டர் இஸ்மா யூடியூப் சேனல் பற்றி ரெண்டு வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். உங்கள் யூடியூப் வந்து பல முறை நான் பார்த்துருக்கேன் சார். நீங்களும் ரெண்டு மூணு நாடகம் என்கிட்ட பேட்டியில் எடுத்துருக்கீங்க, அது என்கிட்ட சேவில் இருக்குது. நீங்கள்லாம் உங்களை போல் மீடியா தான் வந்து பப்ளிக்கு அது ரீச் ஆகிறதுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். நீங்கள்லாம் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் இந்த சேவையை செய்கிறீங்க, உண்மையிலே என்னுடைய வாழ்த்துக்கள். இதே போல் நல்ல நிகழ்ச்சிகளை நீங்களெல்லாம் பொதுமக்களுக்கு போய் சேரணும்னு மனதார உங்களை வாழ்த்துக்கிறேன். நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், ஆதரவு ரைட், ஓகே சார். அதுக்கான என்ன செய்யுங்க, உள்ளவங்களும் நடிக்க வைக்கிறேன். ரைட், ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கான எதாக இருந்தாலும் செய்கிறேன் சார். காரைக்கால் தானா? நிறைய தானே சார், அது தெரியும் எனக்கு. தேங்க்யூ சார், ஓகே, தேங்க்யூ.